அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீடுகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மசாலா வச்சு மசாலா மக்குருணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா மக்குருணி பண்ணதுக்கு தேவையான பொருட்கள், நான் இப்போ 3/4 கிலோ மக்குருணி எடுத்திருக்கேன், 250 கிராம் பெரிய வெங்காயம், 200 கிராம் தக்காளி, 4 எக்கு, 2 டீஸ்பூன் சிக்கன் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி, ஒரு 7 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு. இப்போ மக்குருணியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மக்குருணியை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கொதிக்கிற வெண்ணில ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொதிக்கிற மக்குருணியில கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் மக்குருணி கிண்டையில் ஒட்டாமல் வரும். உப்பு ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். மக்குருணி வெந்துடுச்சு. இப்போ இந்த மக்குருணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மக்குருணியை வடித்து எடுத்தாச்சு. இந்த மக்குருணி கொதிக்கையில் ஆயில் ஆட் பண்ணனால தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு, உதிரியாக வந்திருக்கு. இப்போ மக்குருணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்து வந்துட்டு இதில் இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க சிக்கன் மசாலாவையும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வெந்துடுச்சு.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்து வர மசாலா கூட உடச்சி வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ண எக்கு நல்ல மசாலா கூட வெந்து வரட்டும். மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ வேக வச்ச மக்குருணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மக்குருணி போட்டதுக்கப்புறம் இந்த மசாலா மக்குருணி எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலர் எடுக்கணும். இப்போ நம்ம மக்குருணி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு மக்குருணி மசாலா. ஒரு பாத்திரத்தில் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மக்குருணி மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கிட்டுதேன். அவ்வளோதாங்க, சூடான சுவையான டேஸ்டியான மக்குருணி மசாலா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.